தமிழகம் முழுவதும் தடைகளை மீறி பட்டாசுகளை வெடித்த 349 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன்படி சென்னையில் 79 பேர் மீதும் ஆவடியில் 105 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் தீ விபத்து குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கு 70 மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். இது குறித்து நமது வின் தொலைக்காட்சி செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது காணலாம். தீப ஒளி திருநாளை முன்னிட்டு எந்தவித அசம்பாவித சம்பவமும் நடைபெறாத வண்ணமும் விபத்தில்லா சென்னையை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் தமிழக காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் சார்பாக ஏராளமான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. சில விதிமுறைகளையும் அவங்க விதிச்சிருந்தாங்க. இவ்வளோ டெசிமல் வெடி தான் வெடிக்கணும், சத்தமுள்ள வெடிகள்லாம் வெடிக்கக்கூடாது, இதற்கு இந்த டெசிமல் உள்ள வெடிகள் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்தப்பட்டிருந்தாங்க, விதிமுறைகளில் எழுதப்பட்டிருந்துச்சு. இதையும் தாண்டி பலர் வந்து விதிமுறைகளை மீறி வெடித்த காரணத்தினால் மொத்தம் 379 பேர் மீது தமிழகம் முழுவதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பல இடங்களில் சென்னையில் வந்து மன்னாரப்பேட்டை, போரூர், தென் சென்னையில் ஒரு 4 இடங்கள் உட்பட்ட ஒரு 40 மேற்பட்ட இடங்களில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை காவலர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அந்த தீயெல்லாம் அணைச்சிருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படலை, எந்த காயமும் ஏற்படலை, பொருட்கள் நிறைய சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சார் அந்த காவல்துறையின் தரப்பில் கூறப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து விதிமுறைகளை மீறினால ஏற்பட்ட இந்த விபத்திற்கு காரணங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. வின் செய்திகளுக்காக ஜி முருகன், ஒளிப்பதிவாளர் மனோஜுடன்.